நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், கோடீஸ்வர தெருக்கூத்து அப்படின்னா என்ன, அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. இதில் வந்து ரெண்டு வகை இருக்கு, தெருக்கூத்து தெரு தாக்கம். முதல்ல தெருக்கூத்துனா என்னன்னு பார்க்கலாம். உதாரணத்திற்கு உங்கள் பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த மனை, வடக்கு பார்த்த மனையில் வந்து வடக்கில் வந்து ரோடு இருக்குது. அதே மாதிரி வடக்கிலேருந்து ஒரு ரோடு வந்து வடகிழக்கு வடக்கில் வந்து குத்துது அப்படின்னா அது வந்து கோடீஸ்வர தெருக்குத்து, ஈசானிய தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க, ஈசானிய டி ஜங்ஷன். அதே மாதிரி உங்கள் மனை வந்து கிழக்கில் இருக்குது, கிழக்கு பார்த்த மனை, கிழக்கில் வந்து ஒரு ரோடு வந்து ஒன்று போகுது, இன்னொரு ரோடு வந்து கிழக்கிலிருந்து வந்து வடகிழக்கு கிழக்கில் வந்து குத்துது அப்படின்னா அதுவும் வந்து கோடீஸ்வர தெருக்குத்து, வடகிழக்கு கிழக்கு டி ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனைகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமானது. இப்போ அந்த ரோட்டில் வந்து நடந்து வரவங்க, காரில் பைக்கில் வரவங்களுடைய பார்வை வந்து அந்த வடகிழக்கு கிழக்கு பகுதியிலோ இல்லை வடகிழக்கு வடக்கு பகுதியிலோ படும். இது வந்து நம்ம தெருக்குத்துன்னு சொல்லுவோம். தெரு தாக்கம் அப்படின்னா என்னென்னா, ஒரு மனைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்குலேயும் வடக்குலேயும் ரோடு இருக்குது, அது வந்து டி ஜங்ஷன் கிடையாது. அவங்க வந்து திரும்பும் பொழுது ஏற்படக்கூடிய தாக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரு தாக்கம்னு சொல்லுவோம். நல்ல தெருக்குத்து நான்கு தெருக்குத்துகள் இருக்குது, தவறான தெருக்குத்து நான்கு தெருக்குத்துகள் இருக்குது. முதல்ல வந்து நல்ல தெருக்குத்துனா எது எது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து நம்ம பார்த்துட்டோம். மூன்றாவது விஷயம், இப்போது உங்கள் மனை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனை, தெற்கில் வந்து ரோடு இருக்குது, அதே மாதிரி தெற்குலேருந்து ஒரு ரோடு வந்து தென்கிழக்கு தெற்கில் வந்து மோதுது அப்படின்னா அது வந்து ஆக்னேய தெருக்குத்து, இதுவும் நல்ல தெருக்குத்து தான். நான்காவதாக, உங்கள் வீடு வந்து மேற்கு பார்த்த மனை, மேற்கில் ஒரு ரோடு இருக்குது, மேற்கிலிருந்து ஒரு ரோடு வந்து வடமேற்கு மேற்கு பகுதியில் குத்துது அப்படின்னா இதுவும் நல்ல தெருக்குத்து. இந்த நான்கு தெருக்குத்துகளும் வந்து மிக சிறந்த தெருக்குத்து. இதிலே ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தெருக்குத்து எது அப்படின்னா வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து, இது வந்து கோடீஸ்வர தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க. மற்ற நான்கு தெருக்குத்துகளுமே தவறு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கிழக்கு வடமேற்கு வடக்கு தென்மேற்கு மேற்கு மற்றும் தென்மேற்கு தெற்கு, இந்த நான்கு தெருக்குத்துகளுமே தவறான தெருக்குத்துகள். தெருத்தாக்கமும் அதே மாதிரி தான், நான்கு தெருத்தாக்கம் இருக்கு நல்ல தெருத்தாக்கம், நான்கு தவறான தெருத்தாக்கம் இருக்கு. நீங்க வாழ்க்கையில வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒரு நல்ல தெருக்குத்து உள்ள ஒரு மனையை நீங்க தேர்ந்தெடுத்து அதுல வந்து நீங்க வாஸ்துப்படி சரியான முறையில் நீங்கள் வீடு கட்டும் பொழுது மிக நற்பலன்களை வந்து கொடுக்கும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம், எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.